சரி குளிருங்க ஐயோ நடுங்கிட்டு இருந்தேன் காலெல்லாம் ஆரஞ்சு டிராவல்ஸ்ல வந்துட்டு இன்னைக்கு நம்ம பஸ் புக் பண்ணியிருக்கோம் ஓப்பன் பண்ணனுமே ஆரஞ்சு இது நம்ம போகிற ஆரஞ்சு இல்லைங்க இது வேற நான் 9 மணி தான் இது 9 வரைக்கும் தான் நம்ம பஸ்ஸு ஸோ இது வேற இடத்துக்கு ஒரு போகிற ஒரு பஸ் தான் இது அதிகமாக விஜயவாடான்னு நினைக்கிறேன் விஜயவாடா போகிற ஆரஞ்சு பஸ் இது ஆந்திராவில் இருக்க விஜயவாடாக்கு ஏசி ஸ்லீப்பர் சிலருக்கு வணக்கம் நான் அதிபன் என்னடா ஹைவேஸ் யோசிக்கிறீங்க ஓஎம்ஆர் சென்னையில் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஷோரிங்கில் சிக்னல் கிட்ட நிற்கிறேன் சிக்னல் கிட்ட தான் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து நிற்கிறேன் ஸோ இது வந்துட்டு SB18 கிட்ட இருக்கேன் ஸோ எதுக்காக நிற்கிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எஸ் இன்றைக்கி ஒரு பஸ் வ்ளாக்காக கிளம்புறோம் போன தடவை மாதிரி ஏதோ கவர்மெண்ட் பஸ்ஸில் போட்டு நம்ம இந்த வட்டம் மிஸ் ஆக போகிறது கிடையாது இந்த வட்டம் ஒரு பக்காவான சூப்பரான ஒரு ட்ராவல்ஸில் நம்ம போட்டு அதை பிளாக் பண்ண போகிறோம் எந்த பஸ்ன்றதை நீங்கள் கண்டிப்பாக தமிழில் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டாக்லேயும் உங்களுக்கு அதை தான் காட்டியிருக்கேன் நினைக்கிறேன் இனிமேல் அந்த பஸ் அங்கே தான் நிற்கிது ஆரஞ்ச் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆரஞ்ச் ட்ராவல்ஸில் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பஸ் புக் பண்ணியிருக்கோம் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற பஸ்ஸில் ஏன் நம்ம எங்கே போகிறோம் கழுத கட்ட குடிச்சவர் சென்னையிலேருந்து ஒசூர் வரைக்கும் போகிறோம் நைட் ஜேர்னி ஃபுல் நைட் ஜேர்னி ஸோ 9:30 நம்ம பஸ்ஸு ஸோ அது வந்து ஒரு ஏசி ஸ்லீப்பர் பஸ் தான் சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற ஒரு பஸ் ஆரஞ்ச் ட்ராவல்ஸ் இங்கே தான் கிளம்புது பஸ் ஸ்டார்டிங் பாயிண்டே வந்து பார்த்திங்கன்னா ஷோரிங்லூர் தான் ஸோ இங்கேருந்து புக் பண்ணிட்டேன் டைம் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 9:07 இன்னும் 20 மினிட்ஸ் இருக்குது 23 மினிட்ஸ் இருக்குது பஸ் வரதுக்கு 23 நிமிஷம் இருக்குது 9 வரைக்கும் தான் நம்ம பஸ்ஸு ஸோ அது வரைக்கும் நம்ம இங்கே தான் வெயிட் பண்ண போகிறோம் ஆரஞ்சில் விளாகுன்னு இல்லைங்க இது வரைக்கும் நான் போனதே கிடையாது சும்மா கூட நான் ஒரு தடவை கூட போனதே கிடையாது ஆரஞ்சில் எந்த ரூட்லேயுமே அது வரைக்கும் போனதே கிடையாது ஸோ எனக்கு இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்க போகுது ஃபஸ்ட் டைம் உங்களோட சேர்ந்த நான் இந்த ட்ராவல் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த விளாக்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக என் கூட இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க அது ஆரஞ்ச் டூரிஸ்ட் ட்ராவல்ஸ் ட்ரை பண்ணிப்பாரு ஆரஞ்சில் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் அது வந்து ஒரு தடவை விளாக் பண்ணி போட்டுப்பார் சேனல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அவங்களுக்காக தான் அவங்களெலாம் நிறைய பேர் கேட்டாங்கன்றனால இந்த விளாக் ஆக்சுவலாக நான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டனால நம்ம பஸ் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸ் இன்டீரியர் ஷார்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அப்படி கவர் பண்ணி காமிக்கிறேன் ஸோ பஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பஸ் பேனிங் பண்ணுவோம் பஸ் பேனிங் பண்ணிட்டு நம்ம பஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம் வாங்க இதுக்கு பின்னாடியே நம்ம பஸ் வந்துட்டு இருக்குங்க பஸ் வந்தோடய வாங்க எக்ஸ்டீரியர் ஷார்ட்ஸை பார்த்துடலாம் பஸ்ஸில் புதுசாக ஒன்று பார்த்தீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க மாதிரி 5 ரோ இருக்குது அதெல்லாம் ஓகே ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரோ எக்ஸ்ட்ரா வந்துட்டு இந்த ஹாரிசான்டல் சைடில் கொடுத்துருக்காங்க அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டபுள் பெர்த்து மேலே டபுள் பெர்த்து அதே மாதிரி கீழே டபுள் பெர்த் கொடுத்துருக்காங்க பஸ்ஸுக்குள்ள வந்துட்டோம் என்ன தெரியல பேசுகிறேன்னா பஸ்ஸுக்குள்ள பற்றி நான் மட்டும் தான் இருக்கேன் அதனால் நான் பாட்டி அப்படியே சவுண்டாக ஃபோனை ஆன் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கேன் அவங்களாம் ஃப்ரெண்டில் தான் இருக்காங்கன்ட்டு ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஓகே நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கலர்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க சில்வர் கலரில் ஸ்க்ரீன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த பெட் ஸ்பிரெட் அந்த கலர் பில்லோஸ்லாம் ஒயிட்டில் தான் இருக்குது ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் கலரும் அந்த சீட்டோட இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெரூன் கலரில் அப்படின்னு சொல்லி ஒரு மிஸ் நல்ல ஒரு மேட்சில் கொடுத்துருக்காங்க அது நல்லாயிருக்கு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா லைட்ஸ் எல்லாம் சும்மா நார்மல் டைப் லைட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஒரு நார்மல் ஏசி பஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் எனக்கு ஆக்சுவலாக வெளியில் பஸ்ஸை பார்த்ததை விட உள்ளே வந்து பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீல் இருக்குது சூப்பராக இருக்குது வெளியெலாம் பார்த்துட்டு என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேனோ அதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா நான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நல்லாயிருக்கு உள்ளே நல்லா சூப்பராக கலர்ஸ்லாம் பார்த்தோன்னே நல்லாயிருச்சு உள்ளே இருக்க அந்த லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது அடுத்து நான் சீட்டில் இருக்க ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்க என் சீட் ஏரியா உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் இன்னும் சொல்ல மறந்துட்டேன் நடுவில் நடந்து வர பாதை கொஞ்சம் கிரம்பிள்டாக இருக்குங்க கொஞ்சம் ஸ்பேஸ் பத்தாத மாதிரி இருக்கும் ஸோ உள்ளே நடந்து வரும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே நடந்து
வர மாதிரி இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாமே ஓகே, சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம சீட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பில்லோ, ஓகே ஓகேன்ற மாதிரி ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க, ஒயிட் கலரில் இருக்குது. பின்னாடி பேக் ரெஸ்ட்டு, அப்புறம் சார்ஜிங் பாயிண்ட் ஒர்க் ஆகுதான்னு தெரில, நான் அப்புறமேல் போட்டு பார்க்குறேன். அது ஏற்கனவே தலைகீழாக இருக்குது, ஒர்க் ஆகுமான்னு தெரில. ஓகே, அப்புறம் லைட் இல்லை, அது லைட்டே இல்லாமல் சும்மா தான் இருக்குது. அடுத்து இந்த பக்கம் வந்தோம்னா போர் ஒன் கொடுத்துருக்காங்க, கம்பளி ஒன்று. இது ஓகே, இது ஒன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. ஓகே, லக்கேஜ் வைக்கிறதுக்கு ரேக்கெல்லாம் எதுவும் இல்லை. அதுக்கு மேலே ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலாக டிவி இருந்துருக்கு, இப்போது டிவி இல்லை, டிவியை கழட்டிட்டாங்க. ஓகே ஃபைன். ஸ்க்ரீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் கலர், இது ஒன்றுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, ரொம்ப நல்லா. அது உள்ளே வந்தோடனே அந்த ஃபீல் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கொடுக்கல இந்த பஸ்ஸில், லக்கேஜ் வைக்கிறதுக்கு எதுவுமே ஸ்பேஸ்லாம் கிடையாது, அவ்வளோதான் யூஷுவல். பஸ்ஸு பார்த்திங்க இங்கே ஒரு பவுச்லாம் கொடுத்துருக்காங்க, இட்ஸ் ஓகே. இந்த இடத்துல வாட்டர் பாட்டில் ஹோல்டர்லாம் கொடுத்துருக்காங்க. பஸ்ஸு பார்த்தீங்கன்னா பயங்கர அட்டை பழைய பஸ்ஸுங்க, ரொம்ப பழைய பஸ்ஸாக இருக்குது, ஓல்டு கோச்சு. நான் ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸாக இருந்தது. இந்த விண்டோ பாருங்களேன், விண்டோ ஏசி பஸ்ஸில் விண்டோ இப்படி இருக்குது. நான் ஏசி பஸ்ஸை வந்துட்டு அப்படியே ஏசி பஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக. நான் ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு ஏசி ஸ்லீப்பராக இருக்குது, ஆக்சுவலாக ஒரு நான் ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு, ஆனால் அது ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே ஒரு ஏசி வெண்ட்டு, அதே மாதிரி இங்கே ஒரு ஏசி வெண்ட்டு. பா குளிர் நடுங்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா உள்ளே அதை மாடிஃபை பண்ணி ஓரளவுக்கு நீட்டாக கொடுத்துரு, எந்தளவுக்கு நீட்டாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த போக போக தான் ஜேர்னி எந்தளவுக்கு நமக்கு அது சாட்டிஸ்ஃபைபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்க முடியும். மற்றபடி ஒரு யூஸ்வல் நான் ஏசி பஸ் ஏசி பஸ் இப்போ மாடிஃபை பண்ணியிருக்குது. ஒரு நான் ஏசி கோச் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் உள்ளே கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் சொல்லி ஆகணுங்க, இப்போ நடுங்கிட்டு இருக்கேன் நான் ஒரு ஏசி பஸ்ஸில் ஃபர்ஸ்ட் டைம் இந்தளவுக்கு சில்லிங்கோடு இருந்துச்சு. உள்ளே வர்றப்பே பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி சில்லுன்னு ஏறிச்சாங்க. இந்த சம்மர் சீசனாக இப்போ வெயிலில் சென்னையில் நான் காலேஜ்லேருந்து நீங்கள் சொல்லிங்களா ஒரு வரைக்கும் வர்றதுக்குள்ளே வேட்டு செத்து போயிட்டேன். அதுக்கு அப்படியே உள்ளே வந்தோடனையும் அப்படின்னு ஏறிச்சு சில்லஸ் ஏறிச்சு பார்க்கணும். சரி நான் அதான் பரவாயில்ல பார்த்து சீட்டில் வந்து உட்காந்து போச்சு. ஏசி வெண்ட்டில் மூடி வச்சு உட்காந்துருக்கேன், ஏசி வெண்ட் தரத்து பயங்கர சில்லுன் இருக்குது. ஏசி வேறு லெவல் சில்லிங், நடுங்கிடுவேன் நானும் அவ்வளோதான். ஃப்ரீசரில் உட்காந்த மாதிரி இருக்குங்க பஸ்ஸுக்குள்ளே, ஏசி வேறு லெவல் தரமான ஏசி. ஆனால் போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுன்னா அதுவும் டேஞ்சர் தான். ஸோ எப்படி இருக்குன்றது பார்க்கணும். இப்போதைக்கு சூப்பர் சில்லிங், பயங்கரமான சில்லிங்காக இருக்குது இப்போ பஸ்ஸுக்குள்ளே ஏசியோடது. நீ அடுத்து கோயம்பேடு போயிட்டு தான் எக்ஸ்டீரியர் சர்ச்சை கவர் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் வந்தேன் கழிச்சு ஸ்ரீபெரும் போதெல்லாம் தாண்டதுக்கப்புறம் முடிஞ்ச கேபின் டிரைவில் போய் உட்காந்து பார்ப்போம். க்ரூ மெம்பர்ஸ் டிரைவர் அந்த அவங்க ஃப்ரெண்டில் இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கனடா பேஸ்ட்டு போல. இந்த பஸ் ஆக்சுவலாக கர்நாடகா பெங்களூர் பேஸ்ட்டு, ஸோ கனடா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. முடிஞ்சால் அவங்ககிட்ட ஏதாவது பேசி கடக்க முடியுமான்னு பார்ப்போம், ஏதாவது இன்ஃபோ எதாவது தெரியுதான் பார்ப்போம். ஸோ அது அவங்க அதெல்லாம் நம்ம கேபின் டைட்டில் போய் உட்காந்துட்டு அந்த சம்பவம்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏதாவது. ஸோ இப்போதைக்கு ஜேர்னியை மட்டும் போய் கண்டினியூ பண்ணிட்டு போவோம், கோயம்பேடு போய் கண்டினியூ பண்ணுறேன் வாங்க. அண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எந்த சீட்டில் இருக்கேன்னு, ஆனால் ஒரு சம்பிரதாயத்துக்காக நான் சொல்ல முடியாது. அதனால் சீட் எதுன்னு சொல்கிறேன், சிங்கிள் அப்பருங்க, லெஃப்ட் சைடில் இருக்க சிங்கிள் அப்பர் சீட் தான் போட்டிருக்கேன். இந்த சீட்டுக்கான விலை பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னையிலேருந்து ஹோஸ்டலுக்கோ சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறதுக்கோ இன்றைக்கி வந்து ஒரு டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா 9:30 ஏறி நெக்ஸ்ட் டே மார்னிங் போய் சேர்ற மாதிரி 5:15 ஹோஸ்டல் போய் சேர்றதா சொல்லியிருக்காங்க. எப்படி போய் சேர்றாங்கன்னு தெரியல, நம்ம ஜர்னியை தான் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ இதுக்கான ஃபேர் 800 ரூபா இன்றைக்கி. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா உள்ளே வந்துட்டு வர்றப்ப அப்படியே குறுகின மாதிரி அப்படி வர வேண்டியது இருக்கும், இப்போ நான் நடுவில் நடந்து வர பாதையில் இடம் பத்துறேன்னு. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அதோட காம்பன்சேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பெர்த்தில் உட்காந்துக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. பெர்த்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அகலமாக இருக்குங்க. நார்மலாக நம்ம போகிற பஸ்ஸில் இருக்கிறத விட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் சைஸ் இருக்குது, அதாவது இந்த பெர்த் சைஸ். அந்த இதில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நார்மலாக நம்ம போகிற பஸ்ஸில் எல்லாம் இங்கேருந்து ஆரம்பித்தாங்கன்னா மோஸ்ட்டாக இந்த லெவலோடு நின்றோம். ஆனால் இதில் வந்து இந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது நமக்கு. அது எந்தளவுக்கான எனக்கு சரியே தெரில, எந்தளவுக்குன்னு எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரில, சரியாக சொல்ல முடியல. ஆனால் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தெரியுது உட்காந்து பார்த்தோன்னே. ஸோ இந்த பிரெட் சைஸ் வந்துட்டு இந்த பஸ்ஸில் வந்து அதிகமாக இருக்குது, அதனால தான் நடுவில் வந்து இந்த க்ரம்பிள்டான ஒரு ஃபீல் இருந்திருக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த சைஸ் தான் நமக்கு அந்த டிஃப்ரென்ஸு, ஒரு நார்மல் கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் இருக்குது இந்த பர்த்தில் இப்படி உட்காந்துருக்கும் போது. நைஸ். கண்டென்ட் பேசும்போது அது எனக்கு நான் கவனிக்கலை. அதுக்கப்புறம் சரி எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் போரே பற்றி உட்காந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, ஓ இவ்வளோ கேப் இருக்கு நடுவில், இந்த அளவுக்கு பெருசாக இருக்குது பெருத்து. அப்போ திரும்பி திரும்பி படுத்தால் கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் கம்ஃபர்டபுளாக ஏற்றிருக்காங்க அவங்க. ஸோ நல்லதாக இருக்குது, நாங்கள் அடுத்து போவோம் அப்படின்னு ஜெனியை கண்டினியூ பண்ணிப்போம். இந்த அந்த விண்டோவில் பாருங்களேன், தெரியுதா? இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்தளவுக்கு உள்ள சில்னஸ் ஏசியோட இது இருக்குன்னு. பயங்கர சில்னஸ்ங்க, ஒரு ஏசி பஸ்ஸில் இந்தளவுக்கு சில்னஸ்ஸை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். நடுங்குதுங்க சில்னஸ், ஏசியோட சில்னஸ் வந்துட்டு பயங்கரமாக வேறு லெவலான சில்லிங்காக இருக்குது.
எக்ஸ்டீரியர் சார்ஜ்லாம் பார்த்துருப்பீங்க. எக்ஸ்டீரியர் சார்ஜ் எல்லாமே இங்கே எடுத்தது தான். சும்மா அங்கே டக்கு டக்குன்னு எடுத்துட்டு வந்துட்டேன், ஏன்னா ஏதோ வெளியில் லோட்லாம் ஏற்றிட்டு இருந்தாங்க. சோ ஓகே, டக்குனு எடுத்துட்டு வந்து எக்ஸ்டீரியர் பஸ்ஸோட எக்ஸ்டீரியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் டர்ட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். உள்ளே ஓகேங்க, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கிற அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இன்னொரு ரொம்ப வேறு லெவலான பஸ்ஸுன்னு சொல்ல முடியாது, அதுக்காக ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஓகே, இடது கோயம்பேடுலேருந்து 11 மணிக்கு பஸ் எடுத்தாங்கன்னா ஜனியாக கண்டிப்பாக போகலாம். அண்ட் கேபின் ரைடு பார்த்தீங்கன்னா நான் இப்போயே போய் உட்காரன் போது யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன மாற்றங்க, ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு என்னென்ன கேபின் ரைட்லாம் போக முடியுமா தெரியல. பயங்கரமான சரியான தூக்கமாக இருக்குது. பரவாயில்ல, கோயம்பேடுக்கு நான் முடிச்சு முடிச்சிருந்தேன், எப்படியாவது முடிச்சுட்டே இருந்திருக்குற சாமி தூங்கிடக்கூடாதுன்னு கஷ்டமாக இருந்தேன். அதுக்குள்ளேயே 2 தடவை தூங்கி முடிந்தேன். ஸோ பயங்கர டயர்டாக இருக்கேன். அதனால் ஸ்ரீபெரும்புதூர் தாண்டிலாம் கேபின் ரைடு போக போகிறதில்ல. இப்போதைக்கு கோயம்பேடுலேருந்து பஸ் கிளம்பிச்சு நான் தூங்க போகிறேன். இந்த நேரத்துக்கு தூங்கிட்டு எப்போ எந்திக்கிறேனோ, எங்கே எந்திக்கிறேனோ, வேலூரில் இருந்துச்சுன்னா வேலூர், கிருஷ்ணகிரியில் இருந்துச்சுன்னா கிருஷ்ணகிரி தான், அதுக்கப்புறம் தான் அங்கே கேபின் ரைடு. ஸோ பஸ் கோயம்பேடுலேருந்து கிளம்புற வரைக்கும் நான் கண்டிப்பாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தூங்க போவோம். மணிக்கு 11 o'clock பஸ் எடுத்துக்கணும். டைம் பார்த்தீங்கன்னா 11:15, 11:15 ஆகுது. இன்னும் பஸ் கிளம்புற மாதிரி தெரிலைங்க. அதனால் கோயம்பேடுலேருந்து கிளம்புறதுலாம் இல்லை, நான் விஷயம் எப்படியே படுத்து தூங்க போகிறேன். எனக்கு சரி தூக்கமாக இருக்குது. எங்கே எந்திக்கிறேனோ அங்கேருந்து கேபின் ரைடு ஸ்டார்ட் பண்ணுவோம். குட் நைட் மக்களே. ஒரு வழியாக வண்டி கிளம்பிடுச்சுங்க. 11:16, 11:15 தான் கோயம்பேடுலேருந்து பஸ் எடுத்துட்டாங்க. குட் நைட் மக்களே. எங்கே எந்திக்கிறேனோ அங்கேருந்து கேபின் ரைடு ஸ்டார்ட் பண்ணுவோம். குட் மார்னிங் மக்களே. காலையில் பார்த்தீங்கன்னா மணி இப்போ தான் 4 o'clock, 4 மணின்னு நினைக்கிறேன். 4:30 ஆகுது, 4:30 ஆகுது. கிருஷ்ணகிரி தாண்டி இப்போ தான் அந்த இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க. ஹோட்டல் மங்களம்ல வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சரி குளிருங்க, ஐயோ நட்டுங்கிட்டு இருந்தேனால காலெலாம் வலிக்குது. அந்த மாதிரி அது சரியான குளிராக இருந்துச்சு. இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நோ கேபின் ரைட், கேபின் ரைட்லாம் போக போகிறதில்ல. இப்படியே டக்குன்னு போய் ஒசூரில் தான் முடிக்க போகிறேன், வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல. எல்லாத்தையும் நான் போய் உங்களுக்கு ஒசூரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, எதுவும் பேச முடியாது. அவ்வளோதான், என்னம்மா குளிர்ன்றீங்க, அவ்வளோ ஏசியை போட்டு வச்சுருக்காங்க, சரியாக தாங்க முடியல. பயங்கரமான ஏசி, அவ்வளோ குளிர். காலெலாம் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சின்ன சேரிப்பு, அப்படி ஒரு மாதிரி ரொம்ப முடியாமல் இருக்கேன். நான்லாம் நம்ம அங்கே போய் கண்டினியூ பண்ணுவோம். அந்த ஹோட்டல்லேருந்து பஸ் கிளம்புனதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா என் சீட்டில் இருக்க ஏசி வெண்ட்லேருந்து தண்ணியெலாம் ஒழுக ஆரம்பிச்சிச்சுங்க. அந்தளவுக்கு சின்ன சதியமாயிடுச்சு. அப்போ போய் ஃப்ரெண்டில் சொன்னேன். டிரைவருங்க அந்த கூட இருக்கவரும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க, ரொம்ப பொறுமையாக அதை மெயின்டைன் ஹேண்டில் பண்ணாங்க. வந்தோடனே எனக்கு வேறு ஒரு சீட்டு மாற்றி கொடுத்தாங்க. ஒரு அவைலபிலிட்டி இருந்துச்சு, கீழே ஒரு லோயரில் டபுள் பர்த் ஒன்று சும்மா தான் இருந்துச்சு. ஸோ அந்த 2 டபுள் பர்த்தி சேர்த்து நானே எடுத்துக்கிட்டு எனக்கே கொடுத்துட்டாங்க. ஒசூர் வரைக்கும் அதில் தான் உட்காந்து வந்தேன். இப்போ அதில் தான் உண்மையிலே சொல்லணுங்க, டிரைவர் அப்புறம் கூட இருக்க ரெண்டு பேருமே நல்ல டைம், சூப்பராக பேசினாங்க. லாங்குவேஜ் தான் தெரிலனாலுமே தமிழ் அவங்க நான் ஓரளவுக்கு பேசுகிறாங்க. ஹாய்ங்க, காலங்காத்தால மணி 5:15 ஆகுது. சொன்ன டைமிங் கரெக்டாக கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. இப்போ அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாதே 5:15 இங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைமிங் வந்துட்டு பக்காவாக கீப் பண்ணாங்க. கோயம்பேடுல எடுக்க லேட் ஆனாலும் இங்கே கரெக்டாக கொண்டு வந்து ப்ராப்பர் டைமில் இறக்கி விட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஸோ மற்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் வீட்டில் போய் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ நம்ம வீட்டில் போய் முடிச்சுக்கலாம். வாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இங்கே நிற்கிறேன்றதானே யோசிக்கிறீங்க. வீட்டில் போய் முடிக்கிறேன்னு சொன்னேன், வீட்டில் போய் என்னால் அது வீடியோ எடுக்க முடியல. அங்கேருந்து நான் திருப்பி சென்னை வந்துட்டு இப்போ இங்கே நின்று தான் ஆக்சுவலாக வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். ஸோ பஸ்ஸில் விலாக் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்ல வேண்டிய விஷயங்கள் நான் இங்கே வச்சு சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் டிராவல்ஸ் சூப்பரான ஒரு ஜேர்னி, நல்ல ஒரு பஸ் தான், அவங்க சூப்பரான சர்வீஸ் ப்ரொவைஸ் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரூ மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக சூப்பராக பழகுறாங்க. என்ன ஒரே பிரச்சனை என்னன்னா அது ஏசி சில்னஸ் தாங்க, சரியான சில்னஸ். அவ்வளோ சில்லுன்னு வச்சுருந்தாங்க. எனக்குலாம் உள்ளேறப்பே நான் சொன்னேன் இல்லையா நடுங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. 5 மணி நேரம் தூங்குறப்ப தான் எனக்கு தெரில, டயரில் நான் ஏற்கனவே கோயம்பேடில 2 தடவை தூங்கி விழுந்தனால டயரில் தூங்கிட்டேன். அதனால் எனக்கு தெரில, 4:30 எழுந்திரிச்சிட்டு அப்போ நடுங்கிட்டு இருந்தேன். வெளியே போயிட்டு திருப்பி உள்ளே வந்ததுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெலாம் ஒழுக ஆரம்பிச்சு ஏசியிலேருந்து. ஏன் சீட்டில் மட்டும்தான் அப்படி நடந்துச்சு, அது ஏன் எனக்கு எனக்கு நான் உட்கார சீட்டில் அப்படி நடக்கணுன்ற மாதிரி இருந்திருக்கு போல. சரி பரவாயில்ல, தண்ணியெலாம் ஒழுகுச்சுன்னு சொன்னோடனே அவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு சீட்டை மாற்றி கொடுத்தாங்க. கீழே 2 டபுள் பர்த் ஒன்று அப்படி எம்டியாக தான் இருந்துச்சு. அது ஒன்று அப்படி நான் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன் ஒரு சூர் வரைக்கும். சரி அந்த விஷயத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூ மெம்பர்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஹேண்டில் பண்ணாங்க. உங்களுக்கு இருக்க இன்னொரு டவுட் எனக்கு தெரியும், கேபின் ரைடு எங்கே அதானே, கேபின் ரைடுக்கு என்னால் போக முடியலைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் ஏசி பஸ் வந்து ஏசியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருந்ததுனால ஃப்ரண்ட்டில் நம்ம போய் நான் நிற்பேன் இல்லையா, யூஸ்வலாக கேபின் ரைடு அந்த மாதிரி நிற்கிறதுக்கு இடமே பத்தலை, ரொம்ப சின்ன இடமா இருந்துச்சு. ஸோ போய் நான் அங்கே உட்காரவோ நிற்கவோ எதுவுமே பண்ண முடியல. அவங்களே ஏற்கனவே 2 பேர் இருந்தாங்கனால சரி ஓகே கேபின் ரைடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே பேசாமல் இப்போ உள்ளே படுத்துக்கிட்டேன். ஸோ அதுதான் கேபின் ரைடுக்கு போகாத ஒரு காரணம். மற்றபடி பார்த்தீங்கன்னா பஸ் பழைய பஸ்ஸாக இருந்தாலுமே உள்ள அதை கன்வெர்ட் பண்ணி ஏசி பஸ்ஸாக மாற்றிருக்காங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. உள்ள அந்த இன்டீரியர்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, வீடியோ சொல்லியிருப்பேன். அதே மாதிரி அந்த பர்த் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப முக்கியமாக சொல்லணும், பர்த் பெருசாக இருந்துச்சு ஆக்சுவலாக மற்ற பஸ்ஸோட. ஸோ அது ஒரு நல்ல பாயிண்ட் இது. ஸோ எல்லா சர்வீஸுமே நல்லா இருந்துச்சு,
எக்ஸப்ட் த ஒன்லி பாயிண்ட் தட் ஏசி வந்துட்டு ரொம்ப ஓவர் சில்லிங்காக இருந்துச்சு. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா சர்வீஸ் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். என்னதான் இருந்தாலும் இந்த சம்மர் சீசனுக்கு நான் அப்படியே வேர்த்துக்கிட்டு உள்ளே போனப்போ நல்லா சில்லுன்னு இருந்துச்சுனாலுமே போக போக அந்த இந்த சொல்லியிருந்தேன் இல்லையாச்சு ஏசி ஓவராக இருந்துச்சுன்னா அதுவுமே கொஞ்சம் ஆபத்தாக தான் இருக்குன்ற மாதிரி நடுங்கிடுச்சு எனக்குலாம் அப்படியே. மற்றபடி ஆர்எஸ் ட்ராவல்ஸ் ஒரு சூப்பரான சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையிலேருந்து பெங்களூர். கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சில்னஸ் வந்துட்டு ஏற்றுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலமையில இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி சூப்பரான ஒரு சர்வீஸ், செமையான ஒரு பஸ் ரைடாக இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் விட்டுருங்க, அது பழைய பஸ் நல்லா அப்படி தான் இருக்கும். இன்டீரியர்ஸ் தான் சூப்பராக வச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் அவ்வளோதாங்க இந்த வ்ளாக், சூப்பரான ஒரு வ்ளாக இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ் சார் ரூட்ல போறவங்களா இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பஸ் இருக்குன்னு அண்ட் நம்ம சேனல் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரமே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சீக்கிரம் சந்திப்போம். நன்றி.